11 நிகழ்ச்சிக்கு வருக. சமீபத்திய வளர்ச்சியில் கொலையாளி மிட்டோனோவனின் மரணம். கரீன் மேத்யூஸின் நெருங்கிய தோழியும் காணாமல் போன ஷானன் மேத்யூஸை தேடுவதில் முக்கிய நபருமான ஜூலி புஷ்பியிடமிருந்து ஒரு வார்த்தை எதிர்வினையை வெளிப்படுத்தியது. புஷ்பி தேடலை ஒழுங்கமைக்க உதவினார். இறுதியில் மற்றொரு பக்கத்து வீட்டுக்காரரான நட்டாலி பிரவுனுடன் சேர்ந்து கடத்தல் சதியை ஒப்புக்கொள்ள மேத்யூஸை வற்புறுத்தினார். 12 டோனோவன் ஒரு தனிமையானவர். 9 வயது ஷானனை அவளது தாயார் கரீன் மேத்யூஸின் சூழ்ச்சி திட்டத்தில் கடத்திச் சென்றார். சதி திட்டத்தின் பின்னணியில் உள்ள நோக்கம் தெளிவாக இல்லை. ஆனால் இது பரவலான ஊடக கவனத்தையும் பொதுமக்களின் சீற்றத்தையும் ஈர்த்தது. டோனோவனின் மரணம் இப்போது வழக்கு மற்றும் சம்பந்தப்பட்டவர்களின் பங்குக்கு மீண்டும் கவனம் செலுத்தியுள்ளது. 13 டோனோவனின் மரணத்திற்கு புஷ்பியின் எதிர்வினை சுருக்கமாகவும் கடுமையானதாகவும் இருந்தது. வருத்தம், அவள் வெறுமனே சொன்னாள். இந்த ஒரு வார்த்தை பதில் வழக்கைச் சுற்றியுள்ள சிக்கலான உணர்ச்சிகளையும் சம்பந்தப்பட்டவர்களிடம் அது ஏற்படுத்திய நீடித்த தாக்கத்தையும் குறிக்கிறது. ஷானன் மேத்யூஸை தேடுவது ஒரு உயர்மட்ட நிகழ்வாக இருந்தது. பின்னர் சதி விவரங்கள் வெளியிடப்பட்டது நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. புஷ்பியின் எதிர்வினை. இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுக்கு பின்னால் உள்ள மனிதர்களின் எண்ணிக்கையை நினைவூட்டுகிறது.